பதினோராவது திதி தினமாக வருவதுதான் ஏகாதசி தினமாகும் ஏகாதசி திதி பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த தினமாகும் அதிலும் பங்குனி மாதத்தில் வருகிற வளர்பிறை ஏகாதசி மிக சிறப்பான ஒரு திதியாக கருதப்படுகிறது பங்குனி மாதத்தில் வருகிற வளர்பிறை ஏகாதசி திதி ஆமலகை ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது ஆம்லா என்ற வடமொழியில் நெல்லி என்று பொருள் இந்த பங்குனி வளர்பிறை ஏகாதசி தினத்தில் லட்சுமி தேவியின் அம்சமான நெல்லி மரத்தின் அடியில் பூஜைகள் செய்து வழிபடுவதால் இதற்கு ஆமலகி ஏகாதசி என்று பெயர் உண்டானது மிகுந்த மகிமைகள் மிக்க இந்த ஆமலகி ஏகாதசி தினத்தன்று விஷ்ணு பகவான் மற்றும் மகாலட்சுமியை நாம் வழிபடுவதால் நம் வறுமைகளும் கஷ்டங்களும் உடனே நீங்கிவிடும் இந்த ஆமலகி ஏகாதசி தினத்தன்று நாம் சொல்ல வேண்டிய விஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் மந்திரங்களைத்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பதிவிற்குள் செல்லும் முன் நம் வீடியோக்களை பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்களில் எழுபது சதவீதத்திற்கும் மேலானோர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நம் சேனலுக்கு செய்து ஆதரியுங்கள் இந்த ஆமலகி ஏகாதசி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு பின்பு வீட்டிற்கு வந்து பெருமாள் படத்திற்கும் மகாலட்சுமியின் படத்திற்கும் பூக்களை சாற்றி தீபமேற்றி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகும் மந்திரத்தை பதினெட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் அதன் பின்பு உங்கள் வீட்டிலோ அல்லது அருகில் எங்கேனும் நெல்லி மரம் இருக்கும் பட்சத்தில் அம்மரத்திற்கு தீப ஆராதனை காட்டி லட்சுமி தேவியின் இந்த மந்திரத்தை நாம் துதிபட்டு வழிபடலாம் நெல்லி மரம் அருகில் எங்கேயும் இல்லை என்றாலும் நெல்லிக்கனியை வாங்கி நம் பூஜை அறையில் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் படத்திற்கு அருகில் வைத்து இந்த மந்திரங்களை நாம் கூற வேண்டும் ஓம் नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुप्रचोदयात् ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुप्रचोदयात् ॐ अमृतवासिनी विद्महे पद्मलोचनी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ஓம் வித்மஹே பத்மலோச்சனி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் இந்த விசேஷமான ஆமலகி ஏகாதசி தினத்தன்று முழுமையாக விஷ்ணு புராணத்தையோ விஷ்ணு சஹசிரநாமத்தையோ சொல்ல முடியவில்லையே என்றாலும் இந்த இரண்டு காயத்ரி மந்திரங்களை பதினெட்டு முறை பாராயணம் செய்வதால் நம் வறுமைகளும் கஷ்டங்களும் உடனே நீங்கிவிடும் அதுமட்டுமின்றி இந்த விசேஷமான ஆமலகி ஏகாதசி தினத்தன்று விரதம் இருப்பவர்களுக்கு ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் என்று நமது வேத புராணங்கள் சொல்கின்றன மிகுந்த பயனுள்ள இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிர்ந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியின் எல்லா கிருபா பெறுவீர்களாக நாளை மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி